Om Sai Ra. Sai Ra. அன்பு குழந்தையே, இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும். உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். சிறிது காலம் பொறுமையாக இரு, நான் நல்ல விதமாக அதை நடத்தி தருவேன். உன் வீட்டை நான் பாதுகாத்து நிற்கையில் நீ எதற்கும் அஞ்ச வேண்டா. இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இரு. நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என்று எதிர்பார். உனது எதிர்பார்ப்பை தாண்டிலும் கிடைக்காத போது ஒரு நாள் கிடைக்கும் என்று இரு. நிச்சயம் கிடைக்கும். சோதனைகள் என்னை தீண்டும். ஒவ்வொரு முறையும் எனக்கு நானே ஆறுதல் கோரிக்கொள்கிறேன். என்றோ ஒரு நாள் அத்தனை சோதனைகளையும் நீங்கி நிம்மதியாக வாழ்வேன் என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீட்சியடைய வேண்டும். கஷ்டம் என்று கவலை கொள்ளாதே. கருணை காட்டும் பாபாவின் பொற்பாதத்தில் சமர்ப்பித்து விடு. எல்லாம் பாபா பார்த்துக் கொள்வார். அவர் இருக்கையில் நாம் அனைவரும் புலம்ப தேவையே இல்லை. விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் புண்ணியம் செய்தவர்களே. பாபா உம்மை நம்பி ஒரு இடத்திற்கு செல்கிறேன், எனக்கு துணையாக வாரும் என்று நீ ஒவ்வொரு முறை வெளியே செல்லும் போதும் அதை சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும். அப்போதுதான் நான் முழுமையாக உன்னுடன் வருவதற்கு நீயும் விருப்பப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும். ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை. நீ வந்த உலகத்திற்கு எப்படி வந்தாயோ அதை போலவேதான் அவர்களும். அதனால் யார் ஒருவை உன்னை காயப்படுத்தினானோ நீ அவர்களை விட்டு நகன்று விடு. இந்த பிறவியோ நீ எடுத்த பொக்கிஷம். அதை உன்னை நேசிப்பவர்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள். உன்னை தோற்க விடுவேனா? அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன்? நிச்சயமாக உன்னை நான் கரை சேர்ப்பேன். இது தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று நான் சொல்லிதான் உனக்கு தெரிய வேண்டும் என்பது இல்லை. உன்னுடைய கவலைகளை தூக்கி எறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்த உடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான். இங்கே உள்ள பக்கிரி மிகவும் அன்பானவன். உன்னுடைய கவலையை ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் நிச்சயம் கேட்டே தீர்வேன். பாவத்தை செய்தவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று எண்ணாதே.
அவனுக்கு பகவான் எந்த சமயத்தில் எப்படி தண்டனை தருவார் என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு நல்லவனை ஒரு தீயவன் ஏமாற்றுகிறான் என்றால் நல்லவனின் பாவத்தை எடுத்துக்கொண்டு தீயது செய்கிறவன் தன்னிடம் இருக்கிற சிறிதளவு புண்ணியத்தை அந்த நல்லவனிடம் ஒப்படைக்கிறான் என்று பொருள். இந்த கருத்தை மனதில் வைத்துக் கொண்டு உலகில் அனைத்தையும் பார்க்க பழகிவிட்டால் அனைத்தையும் மிக எளிதாக மிக நீதியாக தோன்றும். உங்களை யாரோ ஒருவர் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் வேறு யாரும் இல்லை, நான் தான். ஏதோ ஒரு ஜீவராசியின் உருவத்தில் உங்கள் கூடேதான் நான் வந்து கொண்டே இருக்கிறேன். அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்கிறது? ஒருவர் சந்தோஷமாக இருக்க விரும்பினால் கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும். கடவுளை சந்தோஷப்படுத்துவது என்பது அவரது நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே. நீங்கள் எந்த ஒரு மாலையோ அந்த படத்திற்கு போட்டுவிட்டு பூஜை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் அந்த கடவுளுடைய நாமத்தை நீங்கள் உச்சரித்தாலே போதும். நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருப்பேன். நான் உங்கள் சேவகன். என் திட்டங்களை நம்புங்கள். நான் உங்களை ஒருபோதும் ஏமாற்றவே மாட்டேன். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் போது அந்த எண்ணமே தவறாகும். நாங்கள், அதாவது நீங்கள் தூங்கும் நேரம்தான் நான் விழிக்கும் நேரம். வீட்டிற்குள் அனுமதித்த என்னை சிம்மாசனத்தில் வைத்து அழக பார்க்கிறாய். உங்களுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாய் இருந்து உனக்கு உதவி செய்ய அனுமதிப்பாயா என் அன்பு செல்லவே? நீ தைரியமாக செல், நான் உன் கூட வருகிறேன். நீ போகும் முன் உன் வேலையை முடிக்க நான் அங்கே இருப்பேன். உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன். உன் குழந்தையை நினைத்து கவலைப்படாதே, வருத்தப்படாதே. வீட்டில் இருக்கும் பிரச்சனையை நினைத்து கவலைப்படாதே. இவை அனைத்தும் ஒரு விதமான மாயை. ஒரு பெரிய பங்களாவில் வாழ்ந்தாலும் சிறிய குடிசை வீட்டில் இருந்தாலும் இந்த இரண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏனென்றால் சிலர் பணம் வைத்திருப்பவன் ஆணவமாக திரிகிறான், ஆனால் எதுவும் இல்லாதவன் சோத்துக்கு திண்டாடுகிறான். பசியோடு இருப்பவனுக்கு செய்யும் உதவி உங்கள் பணம்தான். ஆகையால் இவர்கள் இரண்டு பேருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உள்ளது. எதுவென்று உங்களால் தீர்மானிக்க முடிகிறதா? மிகுந்த பணமுடன் இருக்கின்றவன் ஒரு ஆணவத்தில் தெரிவான். நான் எதற்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆணவம். காசை கொடுத்தால் கடவுளை கூட வாங்கிவிடலாம் என்று விட ஒரு ஆணவம். அது மட்டுமல்லாமல் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்ற ஒரு ஆணவம். ஆணவத்திலே பிறந்து ஆணவத்திலே வாழ்கிறான், ஆணவத்திலே சாகிறான். இதுதான் உண்மையில் நடக்கிறது. ஆனால் குடிசை வீட்டில் இருப்பவனுக்கு சாமி படம் வாங்கி வைக்க கூட பணம் இருக்காது. ஆனால் அவன் தினமும் கோயிலுக்கு செல்வான். செல்ல முடியாவிட்டாலும் கடவுளை மன நிம்மதியாக பூஜிப்பான். என்னதான் பெரிய பங்களாவில் படத்தை வைத்து தினமும் முழமுழமாக பூவை போட்டு விட்டாலும் கடவுள் அங்கே அமர்வதில்லை. எவன் ஒருவன் மனமாற உருகி அந்த கடவுளையே நினைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறாடோ அவனுக்கு மட்டும்தான் அந்த இடத்தில்தான் கடவுள் கொடியிருக்கிறார். ஏழையின் சிரிப்பில் கடவுள் இருக்கிறார் என்பது பொருள்.
உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு உதவி செய்யுங்கள். உதவி செய்ய சிறிதளவும் யோசிக்காதீர்கள். யோசித்து செய்யும் உதவி உதவியே இல்லை என்பது பொருள். ஆகையால் யோசிக்க அவசியம் இல்லை. எது உண்மையோ எது சரியோ உதவி என்று வந்துவிட்டால், எப்பேற்பட்ட உதவியாக இருந்தாலும் அதை கண்ணை மூடிவிட்டு செய்து விடுங்கள். நீங்கள் ஒருவருக்கு தெரியாமல் செய்த உதவி, அதாவது தெரிந்து செய்த உதவி, நாளை உங்களுக்கே தெரியாமல் ஒருவர் செய்வார். அதுதான் இந்த உலகத்தின் நியதி. நீங்கள் இந்த உலகத்தில் எது செய்தாலும் அது உங்களுக்கு திரும்பி வரும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். அதற்காக பலனை எதிர்பார்த்து உதவி செய்ய வேண்டாம். தீயது நடக்கும் என்று கெட்டது செய்யாமல் இருங்கள். இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லாஹ் பாலிக். என் அன்பு குழந்தையே, உன் உள்ளத்தில் என்னை நீ சுமப்பதால் இந்த உலகத்தில் எப்போதும் நான் உன்னோடு இருப்பேன். உன் துயரத்திலும் என்னை அரவணைத்துக் கொள். உன் தந்தையாக நான் உன் துயரத்தை தீர்ப்பேன். உன்னோடு விளையாட எனக்கு ஆசை. அதனால்தான் உன் சாயிதேவா சில தருணம் என் பிள்ளையை என் மடியில் அமர்த்தி கொள்வேன். சில தருணம் உன்னை தூரமாக போ என்று நானே சொல்வேன். உன் மனதில் இருந்து கொண்டு விளையாடுபவன் நானே. எதற்கும் கவலை கொள்ளாதே, எல்லாம் கடந்து போகும். ஒரு அழகான தருணத்திற்கு விரைவில் என் லீலைகள் உன்மேல் மலர்களான சாரலை தூவ போகிறேன். ஆசீர்வாதங்களும் அள்ளித்தர போகிறேன். வாங்க தயாராக இரு என் கண்மணியே. இதோ என் சச்சரிதத்தை உங்களுக்காக என் முன்னால் திறந்து வைத்துக்கொள். நானும் திறந்து வைத்துள்ளேன். இந்த கடினமான நேரத்தில் பாராயணம் செய்வதற்காக நான் உங்களுடனேயே இருக்கிறேன். பயம் எதுவும் வேண்டாம். நாளையில் இருந்து பாராயணம் செய்ய ஆரம்பியுங்கள். நான் உங்களுடன் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். உன் வாழ்க்கையில் உள்ள ஏக்கங்கள், சில விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும் போது, நமக்கும் இதை போன்ற விஷயம் எந்த நேரத்தில் நடக்குமோ நடக்காதோ என ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். அவை அனைத்தும் அந்த ஏக்கங்களோடு இருக்க வேண்டாம். பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம். அதை நீ தொலைத்து விடாதே. எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள். அப்போது அதுவே உன்னை காப்பாற்றும். ஆனால் எது நடந்தாலும், நீ எதை எதை செய்திருந்தாலும், அதை நீ உணரும் தருணத்தில் நீ அனைத்தையும் மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உனது நிலைமை மிகவும் கவலை கீடமாகும். இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டிரு. நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும், உனக்கு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது, சாதிக்கவும் முடியாது. மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை. இது மட்டும் உனது வாழ்வில் இல்லாவிட்டில் உனது வாழ்க்கையே பறிபோகிவிடும். நான் பக்கபலமாக இருந்தாலும், நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும், அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், உன்னிடம் நிலையான
உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்தும் பாதுகாக்க முடியும். நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் உனது தைரியத்தையும் நான் உன்னிடம் இருந்துதான் எதிர்பார்க்கிறேன். உன் வருகைக்காகவோ நான் காத்திருக்கிறேன். என்னை ஏமாற்றி விடாதே. நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன். எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு விரைந்து வா. அப்பா உனக்காக எனது விழி திறந்து எனது தர்பாரில் உனக்காக காத்திருக்கிறேன். எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது. எவரையும் நெருங்க விடமாட்டேன். எனது அனுமதியின்றி எவரும் எனது மண்ணில் பதம் பார்க்கவும் முடியாது, பாதம் பதிக்கவும் முடியாது. உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். தன்னம்பிக்கையை என்றைக்கும் இழந்து விடாதே. அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது என்பது மட்டும் நிஜமான ஒரு காரியம். சாய்பாபாவின் தீவிர உண்மையான பக்தர்களுக்கு பகவத்கீதை, குரான், பைபிள், தேவாரம், திருவாசகம், திருமுருகாற்றுப்படை, ஸ்ரீமன் நாராயணியம், திவ்ய பிரபந்தம், அபிராமி அந்தாதி, ஸ்ரீருத்ரம் என புனித நூல்களாக இருக்கிறது. யாருடைய பாவங்கள் நீக்கப்பட்டு விட்டதோ அவர்களே சாய்நாதரின் அருளை பெற முடியும். ஸ்ரீ சாயி சச்சரிதத்தை படிக்க இயலும் சாய் அருள் இருந்தால் மட்டுமே சாய் சச்சரிதம் புத்தகம் உங்களை தேடி வரும். தேடி வந்தாலும் சாய் அருள் இருந்தால் மட்டுமே ஸ்ரீ சாய் சச்சரித புத்தக வரிகளை நீங்கள் படிக்க முடியும் என்பது இதுவரையான உலகம் எங்கும் உள்ள கோடிக்கணக்கான சாய் அடியவர்களின் பக்தர்களின் சத்தியமான உண்மை அனுபவமாக இருக்கிறது. நல்லது. சாய் பக்தர்களே, சாய் அருளால் உங்களுக்கு இதுவரை என்னால் முடிந்தளவு நம் சாய்பாபாவின் வாழ்வு, உண்மை சாய் சரித்திர கதைகள் தேடி பிடித்து சிறு சிறு கதைகளாக பதிவிட்டு வந்தார். உலகமெங்கும் உள்ள சாய் பக்தர்களான நீங்கள் அனைவரும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கில், அதாவது ஆயிரக்கணக்கில் பெரும் ஆதரவு அளித்து வந்தார்கள். அது கண்டு அனைவரும் பெருமையும் உற்றார்கள். ஸ்ரீ சாய் சச்சரிதம் இத்திருப்புரு புனித புத்தகம் இந்த அற்புத அத்தியாய வரிகள் உங்களை, என்னை, நம்மை சாய்பாபாவின் இறையர்கள் சொர்க்க உலகத்திற்கே உங்களை கொண்டு செல்லும். நீங்கள் தினமும் சாய் சச்சரிதித்திர அத்தியாயங்களை மனம் குவிந்து படிக்கும் போது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடித்ததாக மாறும். நீங்கள் இழந்தது அனைத்தும் மகிழ்ச்சியையும் பெறக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்வில் உங்களுக்கு வேண்டியது என்ன, வேண்டாதது எது என்று உறுதியாக முடிவெடுத்து செயல்படுத்துவீர்கள். இறுதியில் பேரானந்தத்தை சாய்நாதரின் சொர்க்க அரண்மனையை நீங்கள் இப்பொழுது வாழும்பொழுதே அடைவீர்கள். உங்கள் வாழ்வு ஒவ்வொரு நொடியும் ஆனந்தமாக மாறும். ஆனந்தமாக வாழ்வீர்கள். கோடிக்கணக்கான சாய் அடியவர்களின் ஒருவன் நம் சத்குரு சாய்பாபாவின் திருமலர் பாதுகைகள் வேலைக்காரன் பக்தர் பகன் ஆவான் என்று அத்தியாயங்களில் ஒவ்வொன்றாக நாள்தோறும் இனிவரும் நாட்களில் வரும். நமஸ்காரங்களும் நமக்கு மிகவும் முக்கியம். அதை ஒவ்வொரு நாளும் நாம் தேடி படிக்க வேண்டும். ஆகையால் நான் ஏதாவது ஒரு வழியில் உங்களிடம்தான் இருக்கிறேன். படம், பொருள், பதவி, அதிகாரம் படைத்தவர்களாக இருப்பது மட்டுமே பாக்கியம் என்று
நீ நினைத்துக் கொள்கிறாய், ஆனால் உண்மை அது அல்ல. பாவங்கள் நீங்க பெற்றவர்களே உண்மையான அதிர்ஷ்டசாலிகள். அதுதான் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வை தரும். நீ தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு செய்த தவறை உணர்ந்து அதற்காக வருந்தி என்னிடம் வழிபடுகிறாயே. நீ என்று அப்படி வழிபட்டாயோ அன்றே உன் பாவங்கள் நீங்கி நீயும் நல்வாழ்வு பெற ஆரம்பித்து விட்டாய் என்பது அர்த்தம். தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர பிறருடைய அவசொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது. அந்த பாவ செயல்களின் வினை செய்தவர்களையே போய் சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நீ அமைதியாக இரு, என்றும் தாழ்ந்து போக மாட்டாய். என் வார்த்தைகள் மீது மட்டும் நம்பிக்கை வை. உன் கர்ம வினைகளை அழித்து உனக்கு உதவவே நான் இருதை கூறுகிறேன். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் உனக்கு எல்லாம் வெற்றியே. என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளைடி, இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லா ஜென் அன்பு குழந்தையே, நீங்கள் வேண்டிக் கொள்வது அனைத்தும் என் காதில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. சாயை தன் பார்வையில் ஒரே நோக்கமாக கொண்டவர் சாய் இல்லாத எந்த இடத்தையும் காண்பதில்லை. சாயை பற்றி கேட்பவர் சாயை தவிர வேறு எதையும் பேசுவதில்லை. அந்த சாயின் மனதை மட்டுமே நுகர்வார். சாயின் நாமத்தை மட்டுமே தனது நாவால் உச்சரிப்பார். அவருக்கு சாயி தன் புன்னகை பூக்கும் முகத்தால் தூய்மையான மகிழ்ச்சியை அருள்வார். சாயின் சொற்கள் என்னும் தேனை பருகியவர் ஆசீர்வாதமும் அதிர்ஷ்டமும் பெற்றவர். நமது நலனை காப்பவர் சாயே. நமது அமைதியையும் சந்தோஷத்தையும் அளிப்பவரும் அவரே. நீ இந்த நிலையில் இருப்பதோ உன்னை இப்படி செயல்பட வைப்பதோ ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை முதலில் புரிந்து கொள். காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை. என் மீது நம்பிக்கை வை. செயலும் நானே, விளைவுகளும் நானே. எதற்காக நீ இப்படி தேவையில்லாமல் அதிகம் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? அனுதினமும் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை நான் காத்து கொண்டுதான் வருகிறேன். கவலை வேண்டா. உன் விரோதியாகவே இருந்தாலும் கூட மனதார யாரையும் சபிக்காதே. யாரை பற்றியும் குறையாய் சொல்லாதே. உனக்கு மற்றவர்கள் தெரிந்தே செய்த தவறுக்கு உண்டான தீவினை அவர்களை போய் சேரும். நான் வேண்டுவதை அப்பா செவிசாய்க்கவில்லையே என்று நீ நினைக்காதே. உன் சாயப்பா என்றும் உன்னை கைவிட போவதில்லை. நான் கேட்பதெல்லாம் தந்துவிட்டாயே என்று மகிழ்ச்சியில் நீ துள்ளி குதிக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. என் பிள்ளையான நீ எல்லோரிடமும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும். என்னையே நம்பி நீ நல்ல ஆரோக்கியம் நிம்மதி மற்றும் சீரும் சிறப்புமுடன் வாழ்வாய். தக்க சந்தோஷங்களோடு முன் பிரச்சனைகளுக்காக வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. எனவே வீட்டில் நீ அன்பை தவிர சிரிப்பதை தவிர வேறு எதையும் காட்டாதே. இழப்பில் இருந்து படிப்பை கற்றுக்கொள். உனது அஜாக்கிரத்தை வெகுளித்தரம் முன்னை பிறர் ஏமாற்று வழி செய்திருக்கிறது. இனி அப்படி நடக்காது. எழுந்து கால்வோன்றி நில், உன்னால் முடியும். நிச்சயமாக நடக்கும். நீ உன் மீது சந்தேகம் கொள்ளவே வேண்டாம். முன்னை இழந்தவர்களுக்கும் கைவிட்டவர்களுக்கும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களுக்கும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களுக்கும் உன்னை பார்த்து பிரமிக்க போகிறார்கள். மீண்டும் வந்து உன்னிடமே ஒட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்க போகிறார்கள்.
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை அண்டாது, அண்டவும் விடமாட்டேன். பரம பாக்கியம் பெற்றவனே மனித பிறவி பெறுகிறான் என்பது உனக்கு தெரியுமா? தெரியாதல்லவா? இந்த மனித பிறவி மிகவும் பெரிய பிறவி. இதற்கிடையில் உன்னுடைய சோகத்தையும் கஷ்டங்களையும் போட்டுக் கொண்டிருந்தால் யாருக்கு நஷ்டம்? உன் ஒருவனுக்குதான். நீ என்ன 10 வயது சிறு பிள்ளையா? இல்லை, இப்படிதான் நீ நினைத்துக் கொண்டு இத்தனை காலத்தையும் கடந்து வந்துவிட்டா. காலம் பொன் போன்றது. அப்படி இருக்கையில் நீ ஒரு விஷயத்தை செய்தால் அந்த விஷயத்தை முழுமையாக முடிக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு நொடியும் போய்கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கையில். ஒவ்வொரு நிமிடமும் வைரத்தை விட, ஏன், மனிதனை விட மதிப்பில்லாதவை. அதை நீ சிதைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள். ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏன் நாம் இப்படி கடத்திவிட்டோம் என்று இப்போது யோசிக்காமல் நான் சொல்வதை கேட்டுவிட்டு அடுத்தது என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை நீ நினைவில் நிறுத்தி செயல்படு. ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொருவர் இழந்து விட்டார் என்பதில் எத்தனை பேர் தவிக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? விபத்து நடக்கும் பொழுது அந்த ஒரு நிமிடம்தான். நீ இழந்த அந்த ஒரு நிமிடத்தை அவன் பெற்றிருந்தான் என்றால் இன்று அவனுடைய கைகளோ கால்களோ போயிருக்காது. நீ இழந்த அந்த 5 நிமிடத்தை வேறொருவன் இழக்காமல் இருந்திருந்தால் அவனுடைய குடும்பமே இன்று சீரும் சிறப்புமாக வாழ்ந்திருக்கும். புரிந்து கொள், ஒரு நிமிடமோ 5 நிமிடமோ அது எவ்வளவு பெரிய செயலை செய்யும் என்று. அரசன் ஆண்டியாவதும் அந்த ஒரு நிமிடத்தில் தான். இல்லாதவன் செல்வந்தராவதும் அந்த ஒரு நிமிடம்தான். உன்னுடைய யோசனையில் தான் அனைத்து செயல்களும் முடங்கி இருக்கிறது என்பதை உறுதி கொள். இன்று முதல் உன்னுடைய அனைத்து நேரத்தையும் வீணாக்காதே. உறக்கம் ஒரு மனிதனுக்கு தேவைதான். ஆனால் உறக்கமே ஒரு மனிதனாக இருந்துவிடக்கூடாது. நன்றாக பணியாற்றி யோசனை மேல் யோசனை செய்து முயற்சியை செய்த ஒரு மனிதனுக்கு உறக்கம் நிச்சயமாக தேவை. ஒன்றும் செய்யாமல் ஒவ்வொரு நிமிடத்தையும் கடத்தி கொண்டு வீணாக்கி கொண்டிருந்த நமக்கு எதற்கு உறக்கம்? நாம் அனைவரும் ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்ற மன உளைச்சல் உங்கள் அனைவருக்கும் இருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் நானும் தான் இருக்கிறேன். ஆனால் என்னால் 99% உங்களுக்கு ஒரு செயலை செய்ய முடியும் என்றால் அந்த 1% உங்கள் கையில் தான் உள்ளது. ஏன், அந்த 1% தான் முக்கியமானதும் கூட. அந்த 1 நிமிடம், 1 5 நிமிடம் நீங்கள் அதை நன்றாக யோசித்தால் மட்டுமே, அது உங்களுடைய மூளைக்கு எட்டினால் மட்டுமே அந்த செயலை நீங்கள் செய்ய முடியும். அந்த செயலை நீங்கள் செய்யும் பொழுதுதான் அதற்குண்டான மனிதர்களும் அதற்குண்டான விஷயங்களையும் நான் இங்கிருந்து ஆரம்பிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அனைத்தும் உங்களிடத்தில் தான் உள்ளது. நீங்கள் ஒருவரிடம் பேச வேண்டும் என நினைத்தால் தாராளமாக பேசிவிடுங்கள். எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் முதல் விஷயமாக எது தோன்றுகிறதோ அதை தாராளமாக நீங்கள் செய்யலாம்.
ஏனென்றால் அதற்கு பின் வருபவை எல்லாம் அந்த முதல் யோசனையுடன் வித்தியாசம் பார்ப்பவையே. ஆகையால் அந்த முதல் யோசனையை நீங்கள் கடைபிடித்து செய்வது மிகவும் நன்று. ஆனால் அது தவறான விஷயமாக இருக்கக்கூடாது. அது எந்த விதத்திலும் யாருக்கும் ஒரு தீங்கும் விளைவிக்காத வண்ணம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செயலை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு உனக்காக செய்ய முடியும். ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் நாம் எதை போடுகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் என்று. ஒரு பந்தை எடுத்து செவரில் வீசினால் கூட அது நம்மிடம்தான் திரும்ப வரும் என்பதை நாள்தோறும் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நாம் எதை செய்கிறோமோ அது மட்டும்தான் நமக்கு திரும்ப வரும் என்று. உன் மனதில் உள்ள கோபம், கவலை, துக்கம் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு என்னுடைய பிள்ளையாக வா. அப்பொழுது நீ செய்யும் அனைத்து வேலைகளுக்கும் வெற்றி நிச்சயம். என்னிடம் சரணாகதி அடைந்துவிடு. நான் உன் மனதில் குடியேறுவேன். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லா. சாயிரா.